ஐ டியூட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அகைன் வெல்கம் பேக் டு லூப் டேக் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து ரேம்னால் வந்து என்ன ரேமோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரேம் வந்து மொத்தம் வந்து எத்தனையும் டைப்ஸ் வந்து இருக்குது எவ்வளோ ஜிபி ரேம் வந்து உங்கள் சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் வந்து போடலாம் இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து ரேம்னால் வந்து என்ன ரேம் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்ன நம்ம வந்து பார்த்துலாம் ரேம்கான ஃபுல் ஃபார்ம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு வந்து சொல்லுவாங்க நான் வந்து கம்ப்யூட்டர் க்ளாஸில் சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து டெக்னிகலாலாம் வந்து சொல்ல விரும்பல ரொம்பவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கீங்கன்னா அந்த எல்லா மெமரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேமில் வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டோர் வந்து ஆகும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து சேவ் வந்து ஆகும் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து புரியலன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ரோவில் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து அந்த எல்லா மெமரியுமே வந்து டெம்பரரியா வந்து ஸ்டோர் வந்து ஆகும் நீங்கள் எப்போ வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் வந்து தருங்களோ அப்போதான் வந்து ரேமில் இருக்கிற அந்த மெமரி வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து சேவ் வந்து ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிற ரேம் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து ரேமில் வந்து என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஆர் டிடிஆர் டூ டிடிஆர் த்ரீ டிடிஆர் சொல்லிட்டு மொத்தம் வந்து இத்தனி டைப்ஸ் வந்து இந்த டைப்ஸ் எல்லாமே வந்து ரேமோட ஜென்ரேஷனை வந்து குறிக்குது டிடிஆர் அண்ட் டிடிஆர் டூ எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்பவே வந்து பழைய கம்ப்யூட்டரில் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த டிடிஆர் அண்ட் டிடிஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து செத்து போயிச்சுன்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து டிடிஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரேர் கேஸாக தான் வந்து இன்னுமே வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஆர் த்ரீயும் வந்து காலி வந்து ஆகிடும் இப்போ கரண்ட்டாக வந்து அதிகமாக வந்து எந்த டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேமில் டிடிஆர் ஃபோர் அண்டு டிடிஆர் ஃபைவ் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரேம் தான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க அதனால் வந்து நீங்கள் ரேம் வந்து வாங்க போகிறீங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பில் இருக்கிற டிடிஆர் ஃபைவ் ரேம் வந்து வாங்குங்க ஏன்னா டிடிஆர் ஃபைவ் தான் வந்து பார்த்திங்கனா இப்போதிக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கு டிடிஆர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஆர் ஃபோரும் வந்து போயிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஆர் ஃபைவ்க்கு தான் வந்து அப்கிரேட் வந்து ஆவாங்க அதனால் நீங்கள் வந்து ரேம் வந்து வாங்கும் லேட்டஸ்ட் டைப்பில் இருக்கிற டிடிஆர் வந்து வாங்குங்க அதுதான் வந்து பெஸ்ட்டாக வந்துருக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேம் வந்து வாங்குறீங்கன்னா அந்த ரேமில் வந்து மெகாயர்ஸ் ஜிகாயர்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கும் இந்த மெகாயர்ஸ் இந்த ஜிகாயர்ஸ் இப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகாயர்ஸ் இந்த ஜிகாயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரேமோட டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பீடு வந்து மாறும் இப்போ டிடிஆர் ஃபோர்னு எடுத்துக்கிட்டேன்னா டிடிஆர் ஃபோரோட ஸ்பீடு வந்து ஒரு தௌசண்ட் மெகா ஹெட்ஸ் வந்துருக்கும் அதுவே வந்து டிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஜிகா ஹெட்ஸ் வந்துருக்கும் இது மாதிரி வந்து ரேமோட டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட ஸ்பீடு வந்து மாறும் அதனால தான் வந்து நீங்கள் வந்து ரேம் வந்து வாங்குறீங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பில் இருக்கிற டிடிஆர் வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஓகே இப்போ மினிமமாக வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து இருக்கணும்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் டென் வந்து யூஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து ஃபோர் ஜிபி ரேமாவது இருக்கணும் அதனால் வந்து மினிமமாக வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து ஃபோர் ஜிபி ரேம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து போடலாம் இதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் உங்கள் சிஸ்டமில் வந்து என்ன ப்ராசஸர் வந்து இருக்குது அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தினா உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து ரேம் வந்து போடணும் இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து ஐ த்ரீ ப்ராசஸர் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோர் ஜிபி ரேமு வந்து எயிட் ஜிபி வந்து நீங்கள் வந்து போடலாம் ஏன்னா வந்து ஐ ப்ராசஸரில் வந்து நம்மளால் வந்து அதிகமாக வந்து ப்ராடக்டிவிட்டிக்கும் கேமிங்க்கும் நம்மளால் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தினா ஃபோட்டோஷாப் ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் இது மாதிரி தான் நம்மளால் வந்து ஐ த்ரீ ப்ராசஸரில் வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஐ த்ரீ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் இன்னும் வந்து எயிட் ஜிபி ரேம் வந்து போடுங்க இப்போ நீங்கள் அதுவே வந்து இன்டெல்ல வந்து ஐ ஃபைவ் ப்ராசஸர் இல்லை வந்து ஐ செவன் ப்ராசஸர் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் நம்மளால் வந்து அதிகமாக வந்து ப்ராடக்டிவிட்டிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் கேமிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால் வந்து இந்த ரெண்டு ப்ராசஸர் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி வந்து நீங்க வந்து ரேம் வந்து போடலாம் ஆனா வந்து எக்காரணம் கொண்டோ வந்து எயிட் ஜிபி கம்மியா வந்து ரேம் வந்து 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 இதெல்லாம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து எயிட் ஜிபி ஜிபி ரேம் தான் வந்து போடணும் வந்து எயிட் ஜிபி இல்லைனா வந்து சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்து போடுங்க அது கீழே வந்து போட்டுறாதீங்க ஓகே நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்பிட்டு இருக்கீங்க அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல நான் வந்து அதிகமா வந்து ரேம் போட்டால் எனக்கு வந்து அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் சொல்லி நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்கீங்க அது வந்து உண்மை இல்லை நீங்க வந்து எந்த ப்ராசஸர் வந்து வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேம் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஐ த்ரீ வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐ த்ரீ வந்து ஒரு லோயர் அண்ட் ப்ராசஸர் அதுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து எயிட் ஜிபி ரேம் வந்து போடலாம் நீங்க அதுக்கு பதில் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது அதுவே நீங்க வந்து ஐ ஃபை இன்னும் ஐ செவன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எயிட் ஜிபி நான் எயிட் ஜிபிக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து ரேம் வந்து போடலாம் ஏன்னா வந்து ஐ ஃபை ஐ ப்ராசஸர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் நார்மலான ப்ராசஸர் அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போடணும் அதுவே நீங்கள் வந்து ஐ ஃபைவ் இன்னும் ஐ வந்து ஃபோர் ரேம் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக வந்து ஆகிடும் அதனால வந்து நீங்கள் வந்து என்ன ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேமோட ஜிபியை வந்து போடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து ரேமை வந்து சிங்கிள் சேனலில் போடலாமா இன்னும் வந்து டூயல் சேனலில் போடலாமா சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சிங்கிள் சேனல் இந்த டூயல் சேனல் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து சிக்ஸ்டின் ஜிபி வந்து போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து இருக்கீங்க உங்கள் மதர் போர்டில் வந்து என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்க்கு வந்து வந்து ரெண்டு ஸ்லாட் தான் வந்திருக்கும் அந்த சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்து ஒரே ரேமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லாட்டில் வந்து போட்டிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த சிக்ஸ்டீன் ஜிபி ரேமே வந்து எயிட் ப்ளஸ் எயிட்னு சொல்லிட்டு ரெண்டு ரேமாக வந்து நீங்கள் வந்து அந்த மதர் போர்டில் இருக்கிற ரெண்டு ரேம் ஸ்லாட்லையும் வந்து போட்டிங்கன்னா அதை வந்து டூயல் சேனல் வந்து சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூயல் சேனலில் வந்து ரேம் போடுறது தான் வந்து பெஸ்ட் ஏன்னா வந்து நீங்கள் வந்து டூயல் சேனலில் வந்து ரேம் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணி தரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சேனலில் வந்து ரேம் வந்து போட ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து டூயல் சேனலில் வந்து ரேம் வந்து போடுறீங்கன்னா அந்த ரெண்டு ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ரெண்டு ரேமும் வந்து ஒரே கம்பெனியாக இருக்கும்போது தான் வந்து ரெண்டு ரேமும் பர்ஃபார்மன்ஸ் லெவலும் வந்து ஈக்குவலா வந்திருக்கும் அதனால் வந்து டூயல் சேனல்ல ரேம் வந்து போடும்போது ரெண்டு ரேமும் வந்து ஒரே கம்பெனியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க டூஎல் சேனலில் வந்து ரேம் வந்து போடுறதால நமக்கு வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் வந்து இருக்குது அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டூஎல் சேனலில் வந்து நீங்கள் வந்து ரேம் வந்து போட்டிங்கன்னா உங்களால் வந்து ஃபியூச்சரில் வந்து ரேம் வந்து எக்ஸ்டன்ட் வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து மதர் போர்டில் இருக்கிற அந்த ரெண்டு ரேம்ஸ்லாட்டையும் வந்து யூஸ் வந்து பண்ணிட்டோம் அதனால் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ரேம் வந்து எக்ஸ்டன்ட் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் சேனல்லே வந்து ரேம் வந்து போடுங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ரேம் வந்து ஸ்பிப் பண்ணி டூயல் சேனல்லே வந்து போடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக வந்துருக்கும் அதுக்கப்புறமா நீங்க வந்து ரேமை ஸ்பிளிப் பண்ணி போடுறீங்கன்னா ஃபோர் ஜிபி வந்து பாத்தீங்கன்னா டூ பிளஸ் வந்து ஸ்பிப் பண்ணி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எயிட் ஜிபியும் ஜிபிர மட்டும் வந்து ஸ்பிப் பண்ணி போட வந்து ட்ரை பண்ணுங்க ஃபோர் பாத்தீங்கன்னா ஸ்பிளிப் பண்ணாதீங்க ஏன்னா ஃபோர் ஜிபின்றதே வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ஜிபி தான் நீங்க அதே வந்து ஸ்பிட் பண்ணி போட்டால் அது வந்து நல்லா இருக்காது ஃபோர் ஜிபி ரேம் வந்து போடலாம்னு சொல்லி ஐடியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே ரேம்மா வந்து சிங்கிள் வந்து போடுங்க அதுதான் வந்து நல்லது ஓகே அதுக்கப்புறமா வந்து டூயல் சேனல்ல வந்து நம்ம ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து முக்கியமா வந்து இன்னொரு விஷயத்தை அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு ரேம் ஸ்லாட்லயும் வந்து இன்ஸ்டால் பண்ற அந்த ரெண்டு ராமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைப்பா வந்துருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஸ்லாட் ஒனில் வந்து டிடிஆர் ஃபோர் ரேமும் ஸ்லாட் டூவில் வந்து டிடிஆர் ஃபைவ் ரேமும் இப்படி நீங்கள் வந்து ரெண்டு டைப்பில் வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஒர்க் வந்து ஆகாது ரெண்டு ஸ்லாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ரேம் தான் நீங்கள் வந்து போடணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஆகும் ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து போகலாம் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமில் வந்து ஆர் வந்து வாங்கலாமா சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வர கம்ப்யூட்டர் ஆர்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர் வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் வந்து ரேம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர் வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க ரேமில் வந்து ஆர் வாங்குறது வந்து உங்கள் விஷயம் தான் வந்து வந்து டிரான்ஸ்பரண்டாக வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆறு ஜிபியில் வந்து ரேம் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலான கேபினெட் தான் வந்து வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆறு ஜிபியில் வந்து ரேம் வந்து வாங்குறது வந்து வேஸ்ட்டு அதனால் வந்து உங்கள் கேபினெட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ரேம் வந்து ஆறு ஜிபியில் வந்து வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து ரேம் வந்து எப்படி நம்மளோட சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மதர் போர்டை வந்து எடுத்துக்கோங்க உங்கள் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கான ஸ்லாட் வந்து இருக்கும் அந்த ஸ்லாட்டுக்கு ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் வந்து இருக்கும் வந்து அந்த கிளிப்பை வந்து எடுத்து விட்டுருங்க இருக்கு இப்ப வந்து உங்க ரேம் வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து வச்சுட்டு கரெக்டா வந்து அந்த ரேம் ஸ்லாட்டுக்குள்ள வந்து அந்த ரேம் வந்து ஜஸ்ட் வந்து புஷ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெண்டு சைடுல இருக்கிற அந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் வந்து ஆகிடும் அவள் தான் நீங்க வந்து ரேம் வந்து ஈஸியா வந்து பண்ணிடலாம் இதுவே நீங்க வந்து கம்மியான அமௌண்ட்ல இருக்கிற மதர் போர்டை வந்து வாங்குறீங்கன்னா அந்த ரேம் ஸ்லாட்ல இருக்கிற அந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் வந்து ஆகாது நீங்க வந்து ரேம் வந்து புஷ் பண்ணிட்டு உங்க ஃபிங்கர் ஆல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப்ப வந்து நீங்க லாக் வந்து பண்ண வேண்டியதா வந்து இருக்கும் நான் வந்து இந்த வீடியோ தான் வந்து உங்களோட லேப்டாப்ல வந்து நீங்க ரேம் வந்து யூஸ் தான் வந்து பண்ணும் ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கோங்க கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ற ரேம் வந்து வேற லேப்டாப் யூஸ் பண்ற ரேம் வந்து வேற ரெண்டு ரேமும் வந்து பாத்தீங்கன்னா சைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபரண்டா வந்து இருக்கும் அதனால வந்து கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ற ரேம் வந்து நம்மளால வந்து லேப்டாப்புக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அதே நேரம் வந்து லேப்டாப்ல யூஸ் பண்ற ரேம் வந்து நம்மளால வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இதை வந்து வந்து வச்சுக்கோங்க ஓகே நண்பா இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து ரேம்னா வந்து என்ன ரேமோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன ரேமில் வந்து எத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து நீங்கள் வந்து போடலாம் ரேம் வந்து எப்படி நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணது இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இதே மாதிரியே வந்து கம்ப்யூட்டரோட ஆடுவாஸை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கான லிங்க் வந்து தரேன் மறக்காம அந்த வீடியோ வந்து செக் பண்ணி வந்து பாருங்க ஸோ ஓகே ஆல் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து கண்டிப்பா அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்